நேற்று தினம் புதுச்சேரியின் நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகளாக இருக்கின்ற மணவெளி சட்டமன்ற தொகுதியில் அபிஷேகப்பாக்கம் பகுதியிலும் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் பாகூரிலும் மற்றும் உள்ள கிராமப்பகுதிகளுக்கு சென்று மருத்துவர்களும் செவிலியர்களும் உமிழ்நீர் பரிசோதனை செய்தார்கள். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் மட்டும் 300 பேருக்கு உமிழ்நீர் எடுக்கப்பட்டது. பாகூர் பகுதியிலும் உமிழ்நீர் எடுக்கப்பட்டது. மொத்தம் 300 பேர்களுக்கு மேல் கிராமப்பகுதிகளில் அதிகமாக எடுக்கப்பட்டது. மொத்தம் 700 பேருக்கு மேற்பட்டவர்கள் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டார்கள். அதேபோல் காரைக்கால் மாய ஏனம் பகுதியிலும் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் வந்த முடிவின்படி புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்ததில் மொத்தம் 40 பேர்களில் 30 பேர்கள் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள், 10 பேர்கள் ஏனத்தைச் சேர்ந்தவர்கள். புதுச்சேரியில் உள்ள இந்த 40 பேர்களில் ஏற்கனவே கொரோனா தொற்று இருந்தவர்களோடு பழகியவர்களுக்கு இது வந்திருக்கிறது. ஏனம் பகுதியை பொறுத்தவரையில் அங்கே ஏனத்தை அடுத்த ஆந்திர மாநிலத்துக்கு சென்று அங்கே இறால் பண்ணையில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகள் மூலமாக அவர்களுக்கு தொற்றுநோய் வந்திருக்கிறது. ஆகவே அந்த ஏனம் பகுதிக்கு மருத்துவர்களை அனுப்பி பரிசோதனை செய்து கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் கொரோனா தொற்றுநோய் பரவாமல் இருப்பதற்கு கட்டுப்பாட்டு மையங்களை மிக கடுமையாக கடைப்பிடிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். புதுச்சேரி பகுதிகளில் முத்தியால்பேட்டை பகுதி, முத்திரப்பாளையம் பகுதி, திருக்குனூர் பகுதி, இந்த 3 பகுதிகளில் அதிகமாக கொரோனா தொற்றுநோய் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளை பொறுத்தவரையில் கட்டுப்பாட்டு மையங்களை மக்கள் விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உத்தரவிட்டு காவல்துறையும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளும் செயல்பட்டு கட்டுப்பாட்டு மண்டலங்களை நாம் கடுமையான விதிமுறைகளை கடைப்பிடித்து அவர்கள் எந்தெந்த பகுதியில் கொரோனா தொற்று இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வெளியில் நடமாடாமல் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய மாநில அரசின் சார்பில் எடுத்திருக்கிறோம். மொத்தம் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 946 பேருக்கு கொரோனா தொற்றுநோய் அறிகுறி இருந்து அதில் 446 பேர்கள் கொரோனா தொற்றுநோயிலிருந்து குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சுமார் 454 பேர்கள் இப்பொழுது இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஜிப்மர் மருத்துவமனையிலும் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நிறைய பேர்கள் குணமடைந்து வருகிறார்கள். நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள் குணமடைந்து வந்தவர்களுடைய விகிதம் 56% தாண்டி இருக்கிறது. இப்பொழுது மருத்துவம் செய்து வருவர்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அவர்களுக்கு உடல்நிலை சீராக உள்ளது. சுமார் 14 பேர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது நம்முடைய மாநிலத்தினுடைய எண்ணிக்கை 1.4%. இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிய பொறுத்தவரையில் பலவித வதந்திகளை ஒரு சிலர் கிளப்பி வருகிறார்கள். அங்கே கொடுக்கப்படுகிற உணவு சரியில்லை, அங்கே மருத்துவம் சரியாக பார்ப்பதில்லை என்றெல்லாம் ஒரு சிலர் தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பிலேயும் மற்றும் சமூக வலைதளங்களிலேயும் விவரம் தெரியாமல் தவறான தகவலை பகிர்ந்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக இன்றைய தினம் காலையில் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கலந்து ஆலோசித்துட்டு வந்தார்கள். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில்
கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அங்கே உடல்நலம் குறைவாக இருக்கிறவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசும் பொழுது அவர்கள் அந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கு சிறப்பான மருத்துவம் கொடுக்கப்படுகிறது தரமான உணவு கொடுக்கப்படுகிறது என்று அந்த நோயாளிகளே என்னிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். இதுபோன்ற தவறான தகவல்களை உண்மைக்கு புறம்பான தகவல்களை உண்மையை தெரிந்து கொள்ளாமல் மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக நோயாளி பற்றிகளில் பீதியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் விஷம வேலையை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்வர்கள் மீது கடுமையாக மாநில அரசின் சார்பில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் சென்னையை பொறுத்தவரையிலே மற்றும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் அத்தியாவசிய பொருட்களை தவிர மற்ற கடைகள் எல்லாம் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்திலும் அதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று நோய் மிகப்பெரிய அளவில் பரவி வருகின்ற நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை கடைபிடித்தார்கள். காலை 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை அத்தியாவசிய கடைகள் மட்டும் திறந்திருக்கும் என்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை கடைகள் மூடப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் கொரோனா தொற்று நோய் குறையவில்லை. சென்னையில் மட்டும் 2000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று நோயானது எப்படி வரும், எப்படி போகும், யாருக்கு வரும் என்பது இன்னும் தெரியாத ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த சென்னையை பொறுத்தவரையில் இந்த கொரோனா தொற்று நோயானது அது யாரோடு அவர்கள் பழகிறார்களோ அவர்களுக்கும் அது வருகிறது. ஆகவே நாம் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலும் கூட அதை கடைப்பிடிக்கிறவர்கள் முறையாக கடைப்பிடித்தால் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த முடியும். மத்திய செயலாளர் அவர்கள், துறையினுடைய செயலாளர் அவர்கள், கேபினெட் செக்ரட்டரி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் மாநில தலைமைச் செயலாளர்களோடு பேசுகின்ற சமயத்தில் நாம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று பல மாநில அரசுகள் கோரிக்கை வைத்தார்கள். அதில் அந்த கேபினெட் செக்ரட்டரி அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசுடைய எண்ணமாக இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு அது ஒரு அம்சம்தான், அது முழுமையான அம்சம் கிடையாது. கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல், மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் பலமுறை தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியில் செல்லும்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும். தரமான உணவுகளை உண்ண வேண்டும். குறிப்பாக கும்பல் கூடுகின்ற இடங்களில் நீங்கள் சேரக்கூடாது. பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்பொழுது கூட சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூறி வருகிறேன். ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை கடைப்பிடிப்பதில்லை. இன்று காலையில் கூட புதுச்சேரியின் பல பகுதிகளுக்கு சென்று நான் பார்வையிட்டு விட்டு வந்தேன். அங்கே இறைச்சி கடைகளிலும் மீன் கடைகளிலும் கூட்டம் கூட்டமாக நிற்பதை என்னால் பார்க்க முடிந்தது. மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு உண்டும். மக்கள் மத்தியில் இது போன்ற பொது இடங்களில் சேரும் பொழுது சமூக இடைவெளி கடைப்பிடித்து செய்தால் கண்டிப்பாக கொரோனா தொற்று நோய் அந்த பரவல் வராது. ஆனால் அதை மக்கள் கடைப்பிடிப்பதில்லை. இதனால் கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் நம்முடைய மாநிலத்தில் படிப்படியாக ஏறிக்கொண்டு வருகிறது. அதற்காகத்தான் நாம் பார்க்கணும். இப்பொழுது பல புகார்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. தேநீர் கடைகள், குறிப்பாக டீ கடைகளிலும் பங்குகளிலும் கூட்டங்கூட்டமாக மக்கள் நின்று கொண்டு சமூக இடைவெளியை கடைப்பிடிக்காமல் தேநீர் அருந்துவதும் கடைகளில் பொருட்களை வாங்குவதுமாக இருக்கிறார்கள். இதை தவிர்க்கப்பட வேண்டும். அவர்கள் பொருட்களை வாங்குவது பற்றி பிரச்சனை இல்லை, டீ குடிப்பதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சமூக இடைவெளி கடைப்பிடித்து அவர்கள் செய்தால் அது கண்டிப்பாக சரியாக இருக்கும். மாலை நேரங்களில் கும்பல் கூடுவதும்
மாலை நேரங்களில் பல இடங்களில் நின்று கொண்டு தேவையில்லாமல் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். தாங்கள் வெளியிலே வந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வந்து முடிந்தவுடன் தாங்கள் வீட்டுக்கு சென்று விட வேண்டும். இது சாதாரண காலம் அல்ல. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று நோய் பரவலை பொறுத்தவரையில் கணிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. உலக அளவிலே மிகப்பெரிய அளவில் அது அதிகமாகி இருக்கிறது. அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடான அமெரிக்காவே பெரிய அளவில் பாதித்து அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அகில இந்திய அளவில் கூட இப்பொழுது 6.25 லட்சத்தை தாண்டி கொரோனா தொற்று நோய் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மத்திய அரசானது தொடர்ந்து முயற்சி எடுக்கிறது. பல மாநில அரசுகள் முயற்சி எடுக்கின்றன. ஆனால் கொரோனா தொற்று நோயுடைய தாக்கத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது மக்கள் இதை உணர வேண்டும். மாலை நேரங்களில் கும்பலாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். டீ கடைகள் கும்பல் கூடிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும். தங்கள் வேலை முடிந்த பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும். தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்தால் நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த முடியும். மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை பகுதியில் வேலை செய்த, குறிப்பாக முகக்கவசம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை வேலை செய்தவர்கள் மட்டும் 170 பேர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ரெயின்போ நகர் பகுதியில் ஒரு குடும்பத்தில் உள்ளவர் அனைவருக்கும் கொரோனா தொற்று நோய் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நான் சொன்னது போல், சோலை நகரில் ஒருவருக்கு வந்த கொரோனா தொற்று நோய் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு வந்திருக்கிறது. ஆகவே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களை தனிமை ரூமில் இருக்க செய்ய வேண்டும். அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். ஒரு கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்தால் அவர்கள் மருத்துவம் பார்த்து வந்தாலும் கூட சில நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசானது இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக பல நிறுவனங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது கோவாக்சின் என்ற ஒரு மருந்தானது மத்திய அரசினுடைய உத்தரவோடு ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு பொது நிறுவனமும் அவர்கள் இணைந்து ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கோவாக்சின் மருந்தை பொறுத்தவரையில் அதை கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மருந்தாக அது பல விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டு அவைகள் குணமடைந்திருக்கின்றன. இப்பொழுது மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக, மனிதர்கள் பரிசோதனை செய்வதற்காக மத்திய அரசு, குறிப்பாக ICMR இந்திய மருத்துவக் கழகமானது அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட SRM மருத்துவக் கல்லூரி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பரிசோதனை மையம் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. மத்திய அரசு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த மருந்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு, கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு அந்த மருந்தை மக்கள் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். மத்திய அரசானது இதை கவனத்தோடு, இந்த மருந்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் வேகமாக செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில், முழுமையாக இந்த மருந்து கொரோனா தொற்று நோயை நிறுத்த முடியும், அதிலிருந்து மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட முடியும் என்றால் அதை வெளி மார்க்கெட்டில் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நம்முடைய மாநிலத்திற்கு பொறுத்தவரையில் பட்ஜெட் போடுவது சம்பந்தமாக மத்திய அரசுக்கு நாங்கள் கோப்புகளை அனுப்பி, அந்த கோப்புகள் இப்பொழுது மத்திய உள்துறை செயலாளர்களுடைய ஒப்புதல் முடிந்து இப்பொழுது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவரிடம் சென்றிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிப்பார்கள். அதற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டி புதுச்சேரி மாநிலத்துடைய 2020-21ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம். குறிப்பாக இந்த நம்முடைய மாநிலத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் எங்களுடைய அரசு எடுத்தது. இப்பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில், நம்முடைய கல்லூரியிலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் ஜிப்மரிலும் நோயாளிகள் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நாம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடம் அவர்கள் கல்லூரிகளில் அந்த கொரோனா தொற்று நோய்க்காக பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு அவர்கள் மையங்களை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அவர்களும் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய உரிமையாளர்களை அழைத்து பேசி
கோவிட் கேர் சென்டர், குறிப்பாக கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு அறிகுறி உள்ளவர்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு ஆன தேவையான அளவிலே அவர்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர்களை கேட்க இருக்கிறோம். இது பொதுமக்கள் மத்தியிலே இதற்கு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். கொரோனா தொற்றுநோய் பாதித்தவர்கள் குணமடைந்து செல்கிறார்கள். இப்பொழுது குறிப்பாக 946 பேர்களில் சுமார் 56% குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். மீதி பேர்கள் மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இறப்பு 1.8% இருக்கிறது. ஆகவே மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் மெத்தனமாகவும் இருந்துவிடக்கூடாது. பொதுமக்கள் தங்களுடைய அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். அரசு சொல்லுகின்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கடை உரிமையாளர்களும் கடைபிடிக்க வேண்டும். மற்றும் பொதுமக்கள் வெளியில் நடப்படும்போது விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோய் பரவுவதை தடுத்து நிறுத்துவதற்கு யாராவது பாடுபட்டு வருகின்ற, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செயல்படுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, குடிமைப் பொருள் துறை, கல்வித்துறையினுடைய பணியாளர்கள், மின்சாரத்துறை மற்றும் துப்புரவுத்துறை பணியாளர்கள், அங்கன்வாடியினுடைய ஊழியர்கள், மருத்துவத்துறையினுடைய மற்ற களப்பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.